கார்களுக்கு பதிலா இந்த ஆட்டோக்களையே வாங்கலாம் போல. அந்த மாதிரி கூறக்கூடிய அளவு மிக அதிக சிறப்பு வசதிகளோட ஓஎஸ்எம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று சக்கர வாகனங்களை உருவாக்கப்பட்டு இருக்குங்க. இது குறித்த கூடுதலான விவரங்களை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்ல போறேன். ஓஎஸ்எம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒமேகா செய்கி மொபைலிட்டி நிறுவனம் இந்திய ஆட்டோ எக்ஸ்போல 2023 பயன்படுத்தி அவங்களுடைய புதுமுக தயாரிப்புகள் சிலவற்றை காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா அந்த நிறுவனம் ஆட்டோ எக்ஸ்போல மிரள வைக்கக்கூடிய வகையில அவங்களுடைய அழகிய தயாரிப்புகளா இருக்கக்கூடிய ஆட்டோ ரிக்ஷாக்கள் சிலவற்றை காட்சிப்படுத்தியிருந்தாங்கன்னு சொல்லலாம். இந்த ஆட்டோக்கள் கார்களுக்கே டஃப் கொடுக்கக்கூடிய வகையில உருவாக்கப்பட்டிருந்தன அப்படிங்கிறது கண்டிப்பா உண்மையான விஷயங்க. ஏன்னா பார்க்கும்பொழுது அவ்வளோ அழகா இருக்குது. அழகிலும் சரி சிறப்பு வசதிகளிலும் சரி இந்த ஆட்டோ வேற லெவல்ல தயாரிக்கப்பட்டிருக்குங்க. ஓஎஸ்எம் முஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுவும் ஓஎஸ்எம் கிரேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்டோக்களையும் நிறுவனம் காட்சிப்படுத்தியிருந்தாங்க எக்ஸிபிஷன் சொல்லலாம். ரெண்டையும் இந்தியாவில் விற்பனைக்கு கொண்டு வரக்கூடிய விகிதமா இதை உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இவற்றிற்கான புக்கிங் பணிகள் நாட்டில் தொடங்கப்பட்டு விட்டன அப்படின்ற மாதிரியும் தெரிய வருது. இது மட்டும் இல்லாம சொகுசு வசதிகள் கொண்ட ஆட்டோக்களுடைய விலையும் அறிவிக்கப்பட்டிருக்குங்க. இப்போதைக்கு இந்த ஓசம் மியூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாடலுக்கு 4 லட்சம் ரூபாயும் ஓசம் கிரேஸ் அப்படின்ற மாடலுக்கு 4.20 லட்சம் ரூபாயும் விலையை நிர்ணயம் செஞ்சிருக்காங்க. இது இந்தியாவில் தற்போது விற்பனையில் கிடைக்கக்கூடிய மலிவு விலை கார்களுக்கு இணையான விலை அப்படிங்கறத சொல்லலாம். இந்த அதிகபட்ச விலைக்கு ஆட்டோக்கள்ல வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பம்சங்களே மிக முக்கியமான காரணங்களா இருக்குன்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாம ரெண்டும் எலக்ட்ரிக் ஆட்டோ அப்படிங்கிறது அவற்றுடைய அதிக விலைக்கு காரணமா இருக்குங்க. ஆமாங்க, ரெண்டும் மின்சாரத்தில் இயங்கக்கூடிய பேட்டரி வாகனங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவில் எலக்ட்ரிக் காரை வாங்க வேண்டும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 9 லட்சம் ரூபாயாவது வச்சுட்டு தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். அதுவும் டாடா டியாகோ இவி இந்த மாதிரியான குறைவான விலையில விற்பனைக்கு கிடைக்குதுங்க. இதை காட்டிலும் கூட பல மடங்கு கம்மியான விலையிலேயே ஓஎஸ்எம் என்னுடைய இ ஆட்டோக்கள் நம்மளுக்கு விற்பனைக்கு வந்திருக்கு. ரெண்டிலும் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஜிபிஎஸ் மற்றும் மொபைல் ஆப் வாயிலா இதை கண்ட்ரோல் செய்யக்கூடிய வசதி இருக்கு. மானிட்டரிங் செய்யக்கூடிய வசதி உள்ளிட்டவற்றையும் இதில் வழங்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ரெண்டுலுமே ஒரு முழுமையான சார்ஜில் 80 கிலோமீட்டர் முதல் 100 கிலோமீட்டர் வரையில் நம்மளால பயணிக்க முடியும். இதை சார்ஜ் செய்ய 15 ஆம்ப் சாக்கெட்டே போதுன்னு சொல்லியிருக்காங்க. மியூஸ் மாடல் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் ஆட்டோவில் அதிகபட்சமாக 2 பேர் மிக தாராளமாக அமர்ந்து பயணிக்கக்கூடிய வகையில் 980 கிலோ வரை இது ஏற்றி செல்லும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு திறன் கொண்டதாக இருக்குங்க. 8 கிலோவாட் பேட்டரியும் இதை பேக்காக இதில் பயன்படுத்தியிருக்காங்க. இது ஃபுல் சார்ஜில் 150 கிலோமீட்டர் ரேஞ்ச் தரக்கூடியது. இது ஒரு டாப் ஸ்பீடு மணிக்கு 50 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. 4 மணி நேரத்தில் இதை முழுமையா சார்ஜ் செய்து கொள்ள முடியும். ஏசி மிக தாராளமா வசதிகளாக கொடுக்கக்கூடிய லெக் ரூம் வசதி கொடுத்திருக்காங்க. நைட்ல நம்ம ஈஸியா வானம் இருப்பதை போலவே உட்பக்க மேற்கூரை என எக்கச்சக்கமான அம்சங்கள் மியூசில் வழங்கப்பட்டிருக்குங்க. IoT சிஸ்டம், டிஜிட்டல் க்ரூசர், டுவல் LED ஹெட்லைட்ஸ், 200 லிட்டர் பூட் ஸ்பேஸ், கட்டிங் எட்ஜ், மாடர்ன் ஏரோடைனமிக் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்கச்சக்கமான அம்சங்கள் இந்த மியூஸ்ல வழங்கப்பட்டிருக்கு. இதுவே கிரேஸ் மாடல் பாத்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ்ல இதோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 150 கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளுக்கு கொடுக்கும். மேலும் இது அதிகபட்சமா 46 கிலோமீட்டர் வேகத்துல பயணம் செய்ய முடியுங்க. நகரம் மற்றும் நடுத்தர கிராமங்களுக்கு ஏத்த மாதிரியான ஒரு வாகனமா இது இருக்கு. மிகவும் அட்டகாசமான ஸ்டைல இந்த வாகனத்தை ஓஎஸ்எம் அப்படின்ற கம்பெனி உருவாக்கி இருக்காங்கன்னு சொல்லலாம். கட்டிங் எட்ஜ், ஏரோடைனமிக் டிசைன் என தோற்றத்துல இந்த வாகனம் கலக்கலா இருக்குன்னு சொல்லலாம். இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா ஒரு வசதியான கார் மாடலை காட்டிலும் இது மிகவும் அழகானதா வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த நிறுவனம் தற்போது ஓசம் நிறுவனத்துடைய உற்பத்தி ஆலை ஃபரிதாபாத்தில் இருக்குங்க. இங்க வச்சுதான் இந்த நிறுவனம் இந்த எலக்ட்ரிக் ஆட்டோக்களை தயாரிச்சுட்டு இருக்காங்க. இந்தியா மட்டும் இல்லாம உலக நாடுகளுக்கு இந்த மின்சார ஆட்டோக்களை ஏற்றுமதி செய்யப்பட அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். நிறுவனத்துடைய உற்பத்தி ஆலை ஆண்டுக்கு 4000 யூனிட்டுகள் வாகனங்களை தயாரிக்கக்கூடிய திறன் கொண்டதா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சில வாரங்களில் இரு ஆட்டோக்களும் விற்பனைக்கு வர இருக்குது. மேலும் அவற்றுடைய டெலிவரி பணிகள் மே 2023 தொடங்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. சோ கண்டிப்பா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? செம்ம சூப்பரான ஆட்டோ வந்திருக்குங்க. கண்டிப்பா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் உள்ள அருமையான ஆட்டோ புதுசான தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.